அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு நிறங்கள் அப்படிங்கிறது ஏற்ற நிறமாக தான் இருக்குங்க. அந்த வகையில் தான் நம்ம புதன்கிழமையில் வழிபடக்கூடிய கடவுளுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு சொன்னால் பச்சை நிறம் அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவான் அப்படின்னாலே அறிவு, செல்வம், நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை இவை அனைத்துக்குமே உரிய கிரகமாக தான் இருக்காங்க. சரி, புதன்கிழமையில் நம்ம எப்படி புதன் பகவானை வழிபடுவது, அதை பற்றியும் தான் நம்ம நிறைய தகவல்களை பார்த்துக்க போகிறோம். நம்மளுடைய திறமைக்கும் அறிவுக்கும் உண்டான நன்மைகள் அடைய புதன் பகவான் சரியான இடத்துல அமர்ந்திருப்பது தான் அவசியமான ஒன்றாக இருக்கும். சுய ஜாதகத்தில் புதன் பகவானினுடைய நிலை சரியாக அமையாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய புத்தியும் கொஞ்சம் மந்த நிலையை அடைந்து விடும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வெற்றியை சந்திப்பதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானினுடைய அருளை எப்படி நம்ம பெற வேண்டும், அப்படி நம்ம அருளை பெற்றால் நம்ம எப்படி எல்லா காரியங்களிலும் முதலிடம் பிடிப்பது, அவங்களுடைய அருளை பெற நம்ம எந்த முறையில் வழிபடுவது, என்ன பொருள்களை வைத்து வழிபடலாம், எப்படி எல்லாம் விரதம் இருக்க வேண்டும், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வீட்டில் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பல அற்புத மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற வேண்டும் அப்படின்னா புதன் பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டுங்க. அதே போல் வருமானம் அதிகமாக பெருகுவதற்கும் புதன் பகவானினுடைய அருளை பெறவும் அவருக்கு உகந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாயின் மூலமாக நம்ம வழிபாடு செய்வதன் காரணமாக நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது. அதாவது புதன் திசை நடப்பவங்க அன்றாடம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக தான் இருக்குது. அதே போல் ஒருவர் ஜாதகத்தில் புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்களை சிறப்பான முறையில் செய்யலாம். அதாவது திருஷ்டிக்காக கட்டக்கூடிய எலுமிச்சை பழத்துடன் பச்சை மிளகாயை சேர்த்து கட்டுவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு அமையுங்க. அதே போல் மரகத லிங்கம் இப்போலாம் காண்பதே அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு சிவன் கோவில்களிலாகட்டும் எங்கேயாவது உண்மையாலுமே மரகதலிங்கம் இருந்தது அப்படின்னா தன் புதன்கிழமையில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அதை விட யோகம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். சிவபெருமானினுடைய அருளையும் நம்ம மரகதலிங்கத்தையும் புதன்கிழமையில் நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய யோகக்காரர்களாகவே நம்ம மாறிவிடக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு முறையாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேன்மேலும் மக்களுக்கு பல வழிகளில் இறைவன் நல்ல அருளை கொடுக்கவும் இந்த புதன்கிழமையானது உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு புதன்கிழமையாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் புதன் பகவானினுடைய சன்னதிக்கு நவகிரகத்திற்கு சென்று புதன் பகவானுக்கு நம்ம சில பொருள்களை பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபடுவது, இந்த மாதிரி நம்ம செய்வதன் மூலமாகவும் நமக்கு புதன் பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த பாதிப்புகள் அனைத்துமே நீங்குவதற்கு புதன் பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு மிக மிக உதவிகரமானதாகவும் தாங்க இருக்கும். புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தால் தொழிலில் நம்ம உயரலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை. புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த நமக்கு நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. திருவெண்காடு திருத்தலம் அப்படிங்கிறது நவகிரக திருத்தலத்தில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் அப்படின்னே சொல்லலாங்க. மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வழியில் இருக்கு சீர்காழி. இங்கிருந்து பிரிந்து செல்லும் சாலையில் சென்றால் திருவெண்காடு திருத்தலத்தை நம்ம அடையலாம். புதன் அப்படின்னு சொன்னாலே புத்தி, அறிவு, கூர்மை அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானினுடைய ஆற்றல் ஒருவரிடம் இருந்தது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி எளிதில் சமாளித்து விடுவாங்க.
சந்திரனின் மைந்தன் தான் புதன் பகவான். இருவருமே திருவெண்காடு தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானினுடைய அருளை பெற்று தங்களின் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக தல புராணத்திலையுமே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சந்திரன் தான் நம்மளுடைய மனதை ஆள்பவங்களாக இருக்காங்க. அதனால் புதன் பகவான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடியதாகவும் தான் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதன் பகவானுக்கு உரிய நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம். அதனால் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றப்படுது. புதன் பகவானினுடைய வாகனம் குதிரை. பச்சை பயிறு தான் புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியமாக இருக்குது. வெண்காந்தால் மலர் கொண்டு அர்ச்சிப்பதும் இன்னும் சிறப்பு. மற்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் ஏதாவது நமக்கு தெரிந்தது அப்படின்னா நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம சொல்லி வழிபடலாம். புதன் பகவானினுடைய படத்தை வைத்து தாராளமாக நம்மளுடைய வீட்டில் வழிபடலாம். அப்படி நம்மளுடைய வீட்டில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நவக்கிரகத்திற்கு சென்று புதன் பகவானை நம்ம வணங்கி வழிபடலாம். அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளையும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. மேலும் பகவான் உச்சம் பெற்று ஆட்சி செய்யும் மாதமாக தான் சில மாதங்கள் சொல்லப்படுது. அதனால் நம்ம புதன் பகவானை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தான் கொடுக்கும். திருவெண்காடு புதன் பகவானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு மேன்மைக்கை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் புதன் பகவானினுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வரும். இந்த புதன்கிழமையில் புதன் ஓரிகளில் வழிபாடு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பிற்கு உரியதாக தான் இருக்குங்க. அதாவது புதன்கிழமைகளில் புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் இருக்கும். இந்த நேரங்களில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக மிகச்சிறப்பான அருள்களை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை தானமாக வாங்கி கொடுப்பதன் மூலமாகவும் நமக்கு எப்படிப்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் சரி அந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். அதே போல் ஒரு வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய சகோதரிகளுக்கு பச்சை நிறத்தில் புடவைகள் இன்றைய தினத்தில் வாங்கி கொடுப்பதன் மூலமாக பாசப்பிணைப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் புதன் பகவான் கோவில்களுக்கு சென்று நீங்கள் ஒரு முறை புதன்கிழமையில் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் இதன் மூலம் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. புதன்கிழமைகளில் புதன் பகவான் வீற்றிருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம சென்று வழிபட்டு வரலாம். பச்சை நிறத்தில் தானியத்தை இல்லை அப்படின்னா பச்சை நிற தானியத்தால் செய்த நைவேத்தியத்தை கூட நம்ம பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பணத்தடை மற்றும் வருமானத்தடை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா புதன் பகவான் தலத்திற்கு சென்று பரிகாரங்களை நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அந்த தடைகள் அனைத்துமே நீங்கிவிடும். படிக்கும் மாணவர்கள் புதன் பகவானின் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் படிப்பில் முதலிடம் பிடிக்கலாம். அதே போல் உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும். ரொம்பவே சிறப்பான முறையில் பகவானினுடைய அருள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகலாம். பல வகையான வாய்ப்புகளுமே இருக்குது. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் புதன் பகவானினுடைய வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாங்க. நிச்சயமாக நீங்கள் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து நவகிரக சன்னதிக்கு சென்று புதன் பகவானை வழிபட்டு வரீங்க. உங்களுடைய வீட்டில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருள்களை நீங்கள் தாராளமாக நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு வரலாம். நம்ம சொல்லக்கூடிய சில பல வழிமுறைகளை பின்பற்றி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையானது மிகச்சிறப்பான ஒரு நன்மைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவானை எப்படியெல்லாம் வழிபடுவது
அப்படி வெளிப்பட்டு வந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும், இதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.